கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 யோவான் 2:25 இப்படி சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இன்னைக்கு நிறைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறோம். நீ வாளாக்காமல் தலையாக்குவார், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், கேட்டவுடனே மெய் சிலிர்க்கும். ஆண்டவர் இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை கூறுகிறவர், உண்மைதான். ஆனா இன்னைக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்துல ஒரு ஷுவரிட்டி ஒன்று இருக்குது. அது என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம். ஷுவரிட்டி உண்டு. சில நேரங்களில எல்ஐசியிலே சொல்லுவார்கள், நீங்க வருஷத்துக்கு 50,000 ரூபா போடுங்க, 5 வருஷம் கட்டுங்க, 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடக்கும், நாங்கள் அதை ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம், அது இவ்வளோ தூரம் ஏறும். எஸ்பிஐயிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது, ரிலையன்ஸிலும் இருக்கிறது, பஜாஜிலையும் இருக்கிறது. எல்லா ஏஜென்ட்ஸும் நம்மகிட்ட வந்து மூவ் பண்ணுவாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் கட்டுங்க, முதிர்வடையும் பொழுது இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு கிடைக்கும், ஒரு ஃப்ரீயாக ஃபேம்லெட் வச்சுருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய மக்களிடத்திலெல்லாம் நீங்க சொல்லுகிறபடி முடிவில் இவ்வளவு கிடைக்குமா என்று கேட்டால் உடனே சொல்வார்கள், இப்பொழுது இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முடியும் போது கூடுனா கூடும், குறைஞ்சா குறையும். என்னுடைய உறவினர் ஒருவர் ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுல 1 லட்சம் ரூபா போட்டார், 3 வருஷம் கட்டினார். சில வருஷம் கழித்து அதை க்ளோஸ் பண்ண போத்தா அவருக்கு கிடைத்தது 2.5 லட்சம் ரூபா கிடைச்சிது. கேட்டால் ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு, உறுதி கிடையாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களில் மிக உறுதியான ஒன்று என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன். அதனால தான் என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு ஆண்டவர் தெளிவாய் நமக்கு யோவானில் சொல்லியிருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுக்காக மட்டுமே நாம் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாய், வேறு எந்த வழியிலும், வேறு எந்த மொழியிலும், வேறு எந்த வகையிலும், வேறு எந்த ஜாதியிலும், வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று நித்திய வாழ்க்கை. இந்த நித்திய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நமக்கு தர முடியும். அவரால் தான் நாம் வாழ்வு பெறுகிறோம். அவர் தான் நமக்கு அந்த வாக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவ வாழ்வையும் அந்த நித்திய ஜீவனை குறித்த எண்ணங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.